பணிபுரியும் மகளிர் தங்குவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரத்யேக மகளிர் அரசு விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. விடுதிகளில் என்னென்ன வசதிகள் உள்ளன, கட்டணம் எவ்வளவு உள்ளிட்ட தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிற்போக்கு சமூக கட்டுப்பாடுகளை உடைத்தெறிந்து இன்று பல துறைகளிலும் சாதித்து வரும் பெண்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று பணிபுரிய நேரிடுகிறது. அப்படி செல்லும் பொழுது தங்கும் விடுதிக்காக மட்டும் அவர்கள் கணிசமாக ஒரு தொகையை ஒதுக்க வேண்டியுள்ளது. இருந்தும் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் பணிபுரியும் மகளிருக்காக பிரத்யேகமாக மலிவு கட்டண விடுதிகளை திறந்துள்ளது தமிழக அரசு. இதற்காக தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது சென்னை, செங்கல்பட்டு, பெரம்பலூர், சேலம், திருச்சி, நெல்லை, தஞ்சை, வேலூர், விழுப்புரம் ஆகிய 9 நகரங்களில் 11 மகளிர் விடுதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வருடங்கள், மாதங்கள் மட்டுமின்றி வாரங்கள், 15 நாட்கள், ஓரிரு நாட்கள் என குறுகிய காலமாகவும் மகளிர் இவ்விடுதிகளில் தங்கிச் செல்லவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் தங்கும் விடுதிகளில் 24 மணி நேர பாதுகாப்பு, இருசக்கர வாகனங்கள் பார்க்கிங் வசதி, பயோமெட்ரிக், இலவச வைஃபை, டிவி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அயனிங் மற்றும் கீசர் வசதி, ஒவ்வொரு அறையிலும் தனித்தனி படுக்கை வசதி, படிக்கும் அறை, உணவு உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன. 2 பேர், 4 பேர், 6 பேர் தங்கும் அறை என ஏசி மற்றும் நான் ஏசி அறைகள் உள்ளன. பிரத்யேக விடுதிகளில் அறைக்கான வாடகை கட்டணமாக இருவர் மட்டும் தங்கும் அறையில் ஒருவருக்கு மாதம் 3500 வாடகையாக வசூலிக்கப்படும். 4 பேர் தங்கும் அறையில் ஒருவருக்கான மாத வாடகை 3000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதுவே பங்கர் பெட் உபயோகித்தால் ஒருவருக்கு மாத வாடகை 2500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் அட்வான்ஸாக பெறப்படும் 1 மாத வாடகை சம்பந்தப்பட்டவர் விடுதியை காலி செய்யும் பொழுது திருப்பிக் கொடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு தங்கும் விடுதிகளும் பேருந்து நிலையம், காவல் நிலையம், ரயில் நிலையம் மற்றும் அரசு பொது மருத்துவமனைக்கு அருகே நிறுவப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளவும் அறைகளை முன்பதிவு செய்யவும் 9499988009 என்ற தொலைபேசி எண்ணும் www.tnwwhcl.in என்ற இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது.